அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் பாராட்டுவதற்கும் பழிப்பதற்கும் உரிய ஃபேல்கள் என்று ஒரு நாலு வினைச்சொற்களை வைத்திருக்கிறார்கள். இதை ஏன் தனித்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது மற்ற வினை சொல்ல போல ஒரு வினை சொல் என்றால் அதுக்கு ஃபாயில் வரணும், மஃபூல் வரணும்ல. லரப என்றால் அடித்தான், யார் அடித்தான், ஜெயித் அடித்தான், லரப ஜெய்துன். யாரை அடித்தான், அம்ர அடித்தான், லரப ஜெய்துன் அம்ரன். இப்படி தான் அதை எல்லா வினைச்சொற்களுக்குமே வரும். சில வினைச்சொற்களுக்கு ஃபாயில் மட்டும் வரும், சில வினைச்சொற்களுக்கு ஃபாயிலும் மஃபூலும் வரும். ஆனால் இந்த நியம இப்போ புகழ்வதற்கு இகழ்வதற்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் என்ன வரும்னு கேட்டால், அதுக்கு வந்து வித்தியாசமாக ரெண்டு சொல் அதுக்கு தேவைப்படும். அதாவது ரெஃபர் செய்யப்பட்டதாக ஜெயிது நல்லவன் என்று சொல்வதாக இருந்தால் நியம ஜெய்துன் அப்படின்றால போதும் தானே, ஜெயிது நல்லவன். அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி பயன்பாடு கிடையாது. அது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யாரில் அவன் நல்லவன், எதில் அவன் நல்லவன், எந்த குரூப்பை சேர்ந்தவன் என்பதையும் சேர்த்து தான் இதை சொல்வார்கள். அப்போ நியமர் ரஜுலு ஜெய்துன், நமக்கு நியம ஜெய்துன் மட்டுமே போதும். ஆனாலும் அர் ரஜுலுன்னு ஒன்று போட்டு அதுக்கு ரஃபர் செய்கிறாங்க, ஜெய்துன்னு போட்டு அதுக்கு ஒரு ரஃபர் செய்கிறாங்க இல்லையா. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வினை சொல்லாக இருக்கிறதுனால இதை வந்து தனியாக காட்டுறாங்க. இது புகழ்றது இகழ்றதுங்கிற அர்த்தத்துக்காக இதை தனித்து காட்டலை. புகழக்கூடிய ஹமித மதகண்டு அந்த மாதிரி புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கிறத, அதெல்லாம் சாதாரண ஃபேலு. ஹமிதண்டா புகழ்ந்தான், தம்மண்டா இகழ்ந்தான், மதகண்டா புகழ்ந்தான், மதகுத்து ஜெய்தன் ஜெய்தை புகழ்ந்தேன், அதுவும் புகழ்கிற ஃபேல் தான். புகழ்கிற ஃபேல்கள் வந்து எக்கச்சக்கமான ஃபேல்கள் இருக்கிறது. ஆனால் இது குறிப்பிட்டு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இதனுடைய அமலில் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால தான். இந்த புகழ்றதுங்கிற அர்த்தத்துக்காக வேண்டி இல்லை, இதனுடைய அமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. எப்படி வருது, ரெண்டு ஃபாயில் மாதிரி வருது. ஒரு ஃபாயில் தான் வரணும், அதுக்கு ரெண்டு ஃபாயிலும் ஆகி வர்ற மாதிரி ஸ்டைலில் என்ன செய்யுதுன்னா ரெண்டு சொல்லுக்கு ரஃபோ வருது பாருங்கள். அதனால தான் இது வந்து இதனுடைய அமல் வித்தியாசப்படுறதுனால தான் இந்த நாளையும் தனியாக பிரித்து சொல்கிறாங்க. புகழ்றது இகழ்கிறதுங்கிறதுக்காக மட்டுமல்ல, புகழ்றது இகழ்கிறது மற்ற ஃபேல்கள்லாம் இருக்கிறது, அந்த ஃபேல்கள்னால் அது ரஃபவு செய்யும், இல்லாட்டி நசப்பு செய்யும். ஃபாயலுக்கு ரஃபவு செய்யும், மஃபூலுக்கு நசப்பு செய்யும். இந்த ஃபேல் மட்டும் என்ன செய்யும்னு கேட்டால், அந்த கிரவுண்ட்லேருந்து வெளியே வந்து வேறு விதமாக அதனுடைய செயல்பாடு இருக்க போய் அது சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், புகழ்கிறதா இருந்தால் நேம, நேம என்றால் நல்லவன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யார் நல்லவனோ அவனை மட்டும் சொன்னால் போதாது. நேம நேமத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா நல்லவள், இப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும், நேமத்தில் மறு அத்து ஃபாத்திமா, பெண்களில் ஃபாத்திமா நல்ல மறு அத்துண்டு ஒரு ஃபாயில் மாதிரி கொண்டு வந்து ஃபாத்திமான்ற ஒன்று கொண்டு வந்து ரெண்டு கிரஃபு செஞ்சு வருதில்ல, இது ஒரு வித்தியாசமான அமல் இதுக்கு இருக்கிறதுனால தான் இந்த நாளை மட்டும் பிரித்து வர்றாங்க. இந்த நாளை நீங்கள் பேசுகிற வாக்கியத்தில் குர்ஆனில் ஹதீஸில் வரும், அப்போ நீங்கள் ஃபாயில் மஃபூல்னு தேடுவீங்க. அப்படி தேட வேணாம், இந்த சொல்லை பயன்படுத்துகிற ஒரு விதம் இப்படி தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தனியாக என்ன செய்கிறாங்க, பிரித்து நாளையும் சொல்கிறாங்க. புகழக்கூடிய இகழக்கூடிய ஃபேல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, அது அமல் செய் இந்த வித்தியாசமான அமல் செய்யாது. ஃபாயில் மஃபூலுங்கிற அந்த அமல் செய்யுமே தவிர ஒரு வேறுபட்ட ஒரு அமல் செய்கிறது இருக்குல்ல, அந்த இது இருக்காது. இதை யாவத்து வச்சுக்கணும். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், நேம பேச இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தும் பொழுது யார் நல்லவனோ அவனையும் சொல்லணும், அவன் எதை சேர்ந்தவனோ அதையும் சொல்லணும். சொல்லிவிட்டு ரெண்டுக்குமே ரஃபவ் செய்யணும், இப்படி விலையும் கொண்டால் போதும். அந்த வகையில் தான் நம்ம என்ன பார்த்தோம், பழைய படத்தில் நேமர் ரஜுலு, இந்த பாருங்க, நேமர் ரஜுலு ஜெய்துன், நேமர் ரஜுலன் ஜெய்தன், ரெண்டு விதமாக சொன்னோமா, நேமர் ரஜுலு ஜெய்துன் அல்லது நேமர் ரஜுலன் ஜெய்துன், இந்த ஸ்டைலில் என்ன செய்யணும் சொல்லணும். அதே மாதிரி வந்து நேமர் ரஜுலு ஒருவன் இருவனுக்கெல்லாம் மாறும், நேமர் ரஜுலு ஜெய்துன், நேமர் ரஜுலானி ஜெய்தானி, நேமர் ரஜுலுன், நேமர் ரிஜாலு ஜெய்துன, நேமத்தில் மறு அத்து ஹிந்துன், நேமத்தில் மறு அத்தானில் ஹிந்தானி, நேமத்தின் நிசாவல் ஹிந்தாத்து, இப்படின்னு சொல்லிட்டோம். இதே முடித்தது பழைய பாடம்.
இப்போ வந்து அடுத்த நாலு புகழ் இகழ்வதற்குரிய நாலு வினை சொல்லில் வந்து முதலாவது நியம, இரண்டாவது வந்து பிச, பிசன்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த பிசங்கிற அதே அர்த்தத்தில் அதே வகை எல்லா வகையிலையும் அதே மாதிரி உள்ளது தான் சா கெட்டவன். நேமண்டா நல்லவன் சொன்னோம்ல, இந்த பிச என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கெட்டவனை சொல்வதற்கு பயன்படுத்துவாங்க. சா என்பதையும் அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இதில் நேம என்பதை எப்படி பயன்படுத்தினாங்களோ அப்படித்தான் இதில் இந்த ரெண்டு சொல்லையும் பயன்படுத்துவாங்க. அர்த்தம் கெட்டவன்கிறது பயன்பாடை பொறுத்த வரைக்கும் நேம மாதிரி தான். எப்படி பேசர் ரஜுலு, பேசர் ரஜுலு ஜெய்துன், பேசர் ரஜுலுன்னா என்னது, மனிதரில் செய்து கெட்டவன். பேச செய்துன்னு தான் உண்மையில், இது போதும், பேச செய்துன்னா போதும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசர் ரஜுலு ஜெய்துன், நேமர் ரஜுலு மாதிரி தான், மனிதர்களில் வந்து ஜெயிது கெட்டவன். அதே தான் சார் ரஜுலு ஜெய்துன், மனிதர்களில் ஜெயிது கெட்டவன். அப்போ நேம என்றால் நல்லவன் என்பதை பயன்படுத்துவதற்குரிய ஒரு சொல், பிச சா இந்த ரெண்டும் கெட்டவன் என்று பயன்படுத்துவதற்குரிய இரண்டு சொற்கள். அதே மாதிரி நேம பயன்படுத்தின மாதிரி தான் எல்லா வகையிலையுமே, அர்த்தம் மட்டும் வேறு, அது நல்லவன் இது கெட்டவன். அடுத்ததாக இப்படியும் சொல்லலாம், பேச ரஜுலன் செய்துன், சா ரஜுலன் செய்துன். நேமோவில் சொன்ன மாதிரியே பேச அர் ரஜுலுன்னு போட்டு அலிஃபுலாம் போட்டு சொல்லவும் செய்யலாம். அலிஃபுலாம் எடுத்துட்டிங்கன்னா நசபு செஞ்சியும் சொல்லலாம். பேச பேச அர் ரஜுலுன்னு வருதில்ல, அர் ரஜுலுன்னு அலிஃபுலாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு நசபு செஞ்சுருங்க, ரஃப செஞ்சுருங்க. அலிஃபுலாம் இல்லைன்னு சொன்னால் ரஜுலன் நசபு செஞ்சுருங்க. அப்போ பேச ரஜுலன் செய்துன், மனிதரில் ஜெய்து கெட்டவன். அதே மாதிரி தான் சா ரஜுலன் ஜெய்துன், மனிதரில் ஜெய்து கெட்டவன். அப்போ பேச ரஜுலன் ஜெய்துன், சா ரஜுலன் ஜெய்துன், இப்படி நசப்பு செஞ்சு சொல்லலாம். நேம மாதிரியே வருது பாருங்கண்ணே, நேமோல இப்படி சொன்னோம்ல, நேமர் ரஜுலு ஜெய்துன், நேம ரஜுலன் ஜெய்துன், எல்லாம் ஒரே மாதிரி பயன்பாடு தான். அதே மாதிரி வந்து ரெண்டு பேர் வர்றாங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யணும், பேச ரஜுலானி ஜெய்தானி, இருவருக்கு இருமையாய்க்கிறோம். ஜெய்து இருமையானால் அந்த பொது பெயரும் இருமையாய்க்கிறோம். பேச ரஜுலானி ஜெய்தானி, ரெண்டு ஜெய்தும் மனிதர்களில் கெட்டவன் கெட்டவர்கள். இதே மாதிரி தான் சா சார் ரஜுலானி ஜெய்தானி, அப்போ ரெண்டு ஜெய்துகளும் கெட்டவர்கள், மனிதர்களில் கெட்டவர்கள். அப்போ அந்த இருமையாக வரும்போது ரெண்டு செய்தை பற்றி பேசுனா அந்த பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சொல்லு இருமையாகிக்கிறோம். அதே மாதிரி பலருக்கு பயன்படுத்துகிறோன்னு வைங்க, பேசர் ரிஜாலு அஸ்ஜெய்தூன, ஜெய்தூனங்கிறது பல செய்துகள். அப்போ பல செய்துகள் வந்து கெட்டவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்லணும்னா ரிஜால் போட்டு, ரிஜுலுக்கு பண்ண ரிஜால். அப்போ பேசர் ரிஜாலு ஆண்களில் மகா கெட்டவர்கள், அஸ்ஜெய்தூன இந்த பல செய்துகளும் கெட்டவர்கள். இந்த செய்துகள் ஆண்களில் கெட்டவர்கள், இதே அர்த்தம் தான் சா அர்ரிஜாலு செய்துனோவுக்கும், அதே தான் சா என்றால் கெட்டவன் தான் அர்த்தம். அப்போ அதுக்கடுத்து பெண்களுக்கு போடுறோன்னு வைங்க, பேசத்தில் மறு அத்து ஹிந்துன், ஒரு ஒருமையாக இருக்கிறனால பெண்களில் ஹிந்து என்பவள் கெட்டவள். அதே பேசத்துக்கு பதிலாக சா அத்தும் போடலாம், சா அத்தில் மறு அத்து ஹிந்துன், பெண்களில் ஹிந்து கெட்டவள், ஒரே அர்த்தம், அப்படியே அர்த்தம் தான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேராக இருந்தாங்கன்னு வைங்க, பேசத்தில் மறு அத்தானி அல் ஹிந்தானி, இரண்டு ஹிந்துகளும் ஹிந்து என்ற பெயருடைய ரெண்டு பேரும் பெண்களிலே கெட்டவர்கள். அந்த பேசத்துக்கு பதிலாக சா அத்து போடலாம், சா அத்து அல் மறு அத்தானி அல் ஹிந்தானி, பெண்களில் ரெண்டு ஹிந்துகளும் கெட்டவர்கள். அதுக்கப்புறம் பல பெண்களை சொல்கிறோமா, பேசத்தின் நிசாவு, பெண்களில் கெட்டவர்கள் ஹிந்தாத்து, ஹிந்துங்கிற பெயர் உடையவர்கள். அது மாதிரி சாத்தின் நிசாவோ அல் ஹிந்தாத்து. அப்போ இது எல்லாமே நேமாவில் உள்ள அதே மாதிரி தான். இந்த பேசவும் சாவும் பயன்பாடு வித்தியாசம் அர்த்தத்தில் மட்டும்தான். நேம்பாண்டா நல்லவனுக்கு சொல்கிறது, பேசவும் சாவும் கெட்டதுக்கு சொல்கிறது. மூணு முடிஞ்சிருச்சா? அடுத்ததாக ரிப்பீட்டாக இருக்கிறதுனால அதே மாதிரி வர்றதுனால ரொம்ப விளக்க தேவையில்லை. அடுத்ததாக என்னென்னு கேட்டால் ஹப்ப,
ஹப்பன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த ஹப்பங்கிற சொல் வந்து ஹப்பன்னு சொல்ல மாட்டாங்க, ஹப்பவோட தா சேர்த்துருவாங்க, ஹப்ப தா. இந்த ஹப்ப என்றதான் ஃபேலு, ஹப்ப ஹைப்புன்னு வரும்ல அந்த அந்த ஃபேல் அது. இந்த ஹப்பவோட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தா தாண்டா அதுன்னு அர்த்தம். இந்த ஹப்பவையும் தாவையும் ஒன்றா சேர்த்து ஹப்ப தான் தான் ஹப்பன்னு சொல்ல மாட்டாங்க, ஹப்பதா. இந்த இது புகழுக்குரியது, நல்லவனுக்குரியது. ஹப்பதா ஹப்பதா என்பது எதுக்குரியதுன்னா நல்லவனை சொல்கிறது கூடுறது. இந்த ஹப்பதாவை போடும் பொழுது யார் நல்லவனோ அவனை மட்டும் சொன்னால் போதும், பொதுப்பெயர் தேவையில்லை. ஹப்பதான் வந்துட்டதுனால இதுக்கு பொதுப்பெயர் சொல்லாமல் ஹப்பதா ஜெய்துன், ஹப்பதா ரஜுலுன் ஜெய்துன்னு சொல்ல தேவையில்லை. ஹப்பத ரஜுலு அப்படின்னு சொல்லாமல் ஹப்பதா அந்த நான் இது புகழுக்குரியது, இதை என்ன நேமோட சேர்ந்தது. ஆனால் பயன்பாட்டில் வித்தியாசமாக இருக்கிறனால அதை கடைசியாக சொல்கிறோம். நேம பீச சா அந்த மூணுமே ஒரே மாதிரி பயன்பாடு. எப்படி ஒரே மாதிரி பயன்பாடு? இந்த மூணு சொல்லுக்கிறதுக்கு பின்னாடியும் யாரை புகழ்கிறோமோ இகழ்கிறோமோ அவனையும் சொல்லணும், அவன் எதை சேர்ந்தவனோ அந்த பொது பெயரையும் சொல்லணும். அதில் வந்து அதில் அலிஃப்லாம் உள்ள சொல்லாக இருந்தால் அதுக்கு பொது பெயர், அதுக்கு வந்து ரஃபவ் செய்யணும். அலிஃப்லாம் இல்லாத சொல்லாக இருந்தால் அதுக்கு நெசப்பு செய்யணும். இந்த மூணும் ஒரே மாதிரி அந்த அர்த்தத்தில் அமல் செய்கிறதுல ஒரே மாதிரி. இந்த ஹப்பதாங்கிறது எப்படின்னு கேட்டால் ஹப்பவில் இந்த தாங்கிறது அதை சேர்த்துட்ட காரணத்தினால அந்த பொது பெயர் சொல்ல மாட்டாங்க, ஹப்பதா மட்டும்தான். ஹப்பதா ஜெய்துன், ஹப்பதா ஜெய்தான். அர்ரஜுலுனான்னு போட்டோம்ல தேவையில்லை. ஹப்பதா ஜெய்துன், ஜெய்து நல்லவன். நியமர் ரஜுலு ஜெய்துன், ஹப்பதா ஜெய்துன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். நியமர் ரஜுலு ஜெய்துன், மனிதரில் ஜெய்து நல்லவன். இதே விஷயத்தை சொல்வதாக இருந்தால், இந்த சொல்லில் சொல்வதாக இருந்தால் ஹப்பதா ஜெய்துன், ஜெய்து நல்லவன். ஹப்பதாங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, மொத்தம் அப்படி போட்டுருவாங்க, அதுக்கு பொது பெயர் தேவை கிடையாது. அது மாதிரி ஹப்பதா அஜெய்தானி, ரெண்டு ஜெய்துகளும் ஹப்பதா நல்லவங்க, ஹப்பத ஜெய்தூன, இந்த தான் மாறாது. ஜெய்தானியாக இருந்தாலும் ஹப்பதா தான், ஜெய்தூனன் இருந்தாலும் ஹப்பதா தான். பெண்ணுக்கு சொன்னாலும் ஹப்பதா அதை வந்து தாள் மாறாது. ஹப்பதா ஹிந்துன், ஹப்பதா அல் ஹிந்தானி, ஹப்பதல் ஹிந்தாத்து. அப்போ வந்து இந்த ஹப்பதா என்ற வார்த்தை வந்து அதுக்கு பின்னாடி வந்து இந்த யாரை சொல்கிறோமோ அந்த சொல்லை வந்து என்ன செய்யணும், அலிஃபுல்லாம் போட்டு சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு வந்து ரஃபர் செஞ்சு சொல்லிடுறோம். ஆனால் இதுக்கு பொது பெயர் தேவையில்லை. நல்லா வினைக்கணும் நேம பேசஸா. இந்த மூணுக்கும் ஜெய்தையும் சொல்லணும், அவன் எதில் உள்ளவன் சொல்லணும். முஸ்லீம்களில் நல்லவன், காஃபிரில் நல்லவன், மனிதரில் நல்லவன், இப்படின்னு ஏதாவது உளமாக்கல்ல நல்லவன், படித்தவர்கள் நல்லவன், ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, அதை பொது பெயர் ஒன்று சேர்த்தா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹப்பதாங்கிறது வந்து பொது பெயர் தேவையில்லை, அந்த பொது பெயர் தான் தாங்கிறது, தாண்ட அது அப்படி சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கு மீனிங்லாம் கிடையாது. அதனால் ஹப்பதான்னு போட்டுட்டோம்னா நீங்கள் ஆளை மட்டும் சொன்னால் போதும், ஹப்பதா ஜெய்துன், ஜெய்து நல்லவன், ஹப்பதா ஃபாத்திமா, ஃபாத்திமா நல்லவள், ஹப்பத ஜெய்தானி, ரெண்டு ஜெய்து நல்லவர்கள், ஹப்பதா ஃபாத்திமா தானி, ரெண்டு ஃபாத்திமா நல்லவள், ஹப்பதா ஜெய்துன, ஜெய்துகள்லாம் நல்லவங்க, ஹப்பதல் ஃபாத்திமா தூ, ஃபாத்திமா தரல், ஃபாத்திமாக்கள்லாம் நல்லவங்கன்னு அப்படி சொல்லிக்கிறலாம். அதே மாதிரி இந்த ஹப்பதா வந்து பெண்பாளுக்கு மாறாது. சா நேமூல மாநிலத்தில் ஆண்பாளுக்கு நேம, பெண்பாளுக்கு நேமத்து. ஆண்பாளுக்கு பீச, பெண்பாளுக்கு பீசத்து. ஆண்பாளுக்கு சா, பெண்பாளுக்கு சாத்து. இப்படி நம்ம பார்த்தோம் முதல்ல, பெண்பாளுக்கு அந்த வினை மாறுது. ஹப்பதா வந்து ஒரு மாற்றமும் அடையாது. ஹப்பதா வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ஆணும் பெண்ணு எதுக்குமே மாறாது. அது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது அந்த பொது பெயர் வந்து தனியாக தேவையில்லை, பேரை மட்டும் சொன்னால் போதும், பொது பெயரை சொல்ல தேவையில்லைங்கிறது ஒரு வித்தியாசம். சரியா, அதுதான் ஹப்பதல் ஹிந்தாத்து. இந்த பெண்களுக்கு சொல்கிறோம் ஹப்பதா ஹிந்துன், அந்த ஹிந்து நல்லவள், ஹப்பதல் ஹிந்தானி, ரெண்டு ஹிந்து நல்லவர்கள், ஹப்பதல் ஹிந்தாத்து, எல்லா ஹிந்து நல்லவர்கள்னு சொல்கிறோம். இது ஹப்பதாவுடைய ஒரு பயன்பாடு. இது என்னது, அலிஃபுலாம் வச்சு சொல்லும்போது உள்ளது. அப்படி இல்லாமல் இப்படியும் சொல்லலாம். அந்த முத சொன்னோம்ல ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன், அலிஃபுலாம் இல்லாமல் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், ரஜுலன் ஜெய்துன் இப்படியும் சொல்லலாம், ஹப்பதா ஜெய்துன் என்றும் சொல்லலாம்.
புதுப்பெயர் நீங்கள் சொல்ல விரும்பினால் எப்படி சொல்லணும்? ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன். ஹப்பதா ரஜுலும் அது வரக்கூடாது, அர்ரஜுல் வரக்கூடாது. இந்த ஹப்பதாவுக்கு மட்டும் எப்படி வரணும்னு கேட்டால் ஹப்பதா ஹப்பதா ஜெய்துன் அது மட்டும் சொல்லலாம். அல்லது அந்த புதுப்பெயரும் தேவை என்று நீங்கள் சொல்ல நினைத்தால் அதை எப்படி சொல்லக்கூடாது? ஹப்பதா அர்ரஜுலுன்னு சொன்னோம்ல நேமாவில், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வேறு எப்படி சொல்லணும்? ஹப்பதா ரஜுலன் நசபு செய்யணும், ஜெய்துன். அப்போ நேமாவிலும் இதே மாதிரி செஞ்சோம். நேமாவில் ரெண்டு பயன்பாடு. நேமாவில் நேமர் ரஜுலு ஜெய்துன், நேமர் ரஜுலன் ஜெய்துன், இப்படி ரெண்டு விஷயம். ஹப்பதாவில் அந்த முதல் விஷயம் கிடையாது. நேமர் ரஜுலு ஜெய்துன் மாதிரி ஹப்பதர் ரஜுலுன்னு சொல்ல மாட்டாங்க. ஹப்பதா ஜெய்துன் அர் ரஜுலுங்கிறது தேவை கிடையாது. அதே நேரத்தில் அந்த ரஜுலை சொல்ல நினச்சிங்கன்னா அலிஃப்லாம் இல்லாமல் தான் சொல்லணும். புதுப்பெயர் சொல்லாமே விட்டுடலாம் நீங்கள். இந்த ரஜுலனை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லலாம் ஹப்பதா ஜெய்துன்னு சொல்லலாம். அந்த மனிதரில்னு சொல்லும் பொழுது ரஜுலை போடுவோம்ல, அந்த ரஜுலை நேமாவில் எப்படி போடுவோம்? நேம அர் ரஜுலு ஜெய்துன்ட்டு போடுவோம். நேம ரஜுலன் ஜெய்துன் ரெண்டு விதமாக போடுவோம்ல, நேம அர் ரஜுலு ஜெய்துன் என்றும் சொல்லலாம், நேம ரஜுலன் ஜெய்துன்னு சொல்லலாம், ரெண்டு விதமாக. இதில் நேமாவில் பேசாவில் சாவில் சொல்லலாம். ஹப்பதாவில் வந்து அந்த ரஜுலை சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு விதமாக தான் சொல்லி ஆகணும். ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன்னு சொல்லுவோமே தவிர ஹப்பதா ரஜுலு ஜெய்துன்னு சொல்லக்கூடாது. அப்போ ரஜுலை தூக்கிடணும். ஹப்பதா ஜெய்துன், ஹப்பதா ஜெய்துன், ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன். மாற்றியும் சொல்லலாம், ஹப்பதா ஜெய்துன் ரஜுலன். எப்படி இருந்தாலும் ரஜுலுக்கு நெசவு செய்யணும். அந்த பொதுப்பெயருக்கு புதுப்பெயரை இந்த வார்த்தைக்கு பின்னாடி பயன்படுத்தினால் நசுப்பு செஞ்சு மட்டும்தான் சொல்லணும். பொதுப்பெயரை வந்து நேம பேச சாவில் பயன்படுத்தினால் அதை நசப்பு செஞ்சு அல் இல்லாமையும் சொல்லலாம், அல் போட்டு ரஃபு செஞ்சும் சொல்லலாம். அந்த மூணுக்கும் இந்த ஒன்றுக்கும் உள்ள பயன்பாட்டில் வேறுபாடு. அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நேமாவும் ஹப்பதாவும் நல்லவன்ட அர்த்தம், பேசவும் சாவும் கெட்டவன்ட அர்த்தம். இப்படி ஒரு மதகு நம்முடைய ஃபேலியர் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது புகழ்வதற்கும் இகழ்வதற்குமான ஃபேலியர் என்று வைத்திருக்கிறார்கள். இது ஒரு வகை. அடுத்ததாக வந்து இன்னொரு வகைக்கு போயிடும். இந்த விஷயத்தை முடிச்சுருவோம். திருப்பி ஒரு அந்த யாபகப்படுத்திக்கிறேன். அதாவது புகழ்வது இகழ்வது என்று ஒரு நாலு ஃபேல் வைத்திருக்கிறார்கள். இதை எதுக்கு வைத்திருக்கிறார்கள்? பிரித்து ஏன் சொல்கிறாங்க? ஃபேல்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானு கேட்டால் மற்ற ஃபேல்கள் செய்கிற அமலை போல் இந்த நாலு ஃபேலுடைய அமல் இருக்காது. மற்ற ஃபேல் என்ன செய்யும்? அதுக்கு ஒரு ஃபேல் ஃபாயில் வரும், தேவைப்பட்டால் மஃபூல் வரும், தேவைப்படாட்டி ஃபாயில் மட்டும் வரும். அந்த ஃபாயிலுக்கு ரஃபவ் செய்யும். அப்போ ஒன்றுக்கு தான் ரஃபவ் நடக்குது. இந்த சொல் என்ன செய்யும்னு கேட்டால் ரெண்டு சொல் கேட்கும், அது ரெண்டுக்கு ரஃபவ் செய்யும். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்போது என்ன செய்யணும்? பிரித்து சொல்லணுமா இல்லையா? அதனால தான் புகழ் இகழ்கிற ஃபேலுங்கிறத வந்து தனியாக சொல்கிறாங்க. அதுபோக இது எல்லா சர்ஃபும் வராது. அது ஒரு முக்கியமான வித்தியாச காரணம். நேம வரும், நேமத்து வரும், அதில் வருங்காலம் வருமானா வராது. அது பேச இருக்கிறது அதுலேயும் வராது. அப்போ இதுலலாம் வருங்காலம் மற்ற சர்ஃபுகள்லாம் வராதுங்கிறது ஒரு காரணம். அதனுடைய அமல் வித்தியாசமாக இருக்கிறது ஒரு காரணம். அப்போ இந்த நாளில் வந்து நேம பேச சா இந்த மூணும் பயன்படுத்துகிற விதம் ஒரு மாதிரி. எப்படி? இந்த சொல்லுக்கு பிறகு யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்ல போகிறோமோ அவன் பேரை குறிப்பிடணும். அதோட பொதுப்பெயரையும் சொல்லணும். அவன் எதை சேர்ந்தவனோ அதை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ நேம ஜெய்து நல்லவங்கிறீங்க, நேம ஜெய்துன்னு சொல்லக்கூடாது. நேமர் ரஜுலு ஜெய்துன், நேமல் முஸ்லீமு ஜெய்துன், நேமல் காத்திபு ஜெய்துன், நேமல் ஆலிமு ஜெய்துன், இப்படின்னு அந்த பொதுவான ஒரு பெயரையும் சொல்லணும். அல்லது இந்த பொதுவான பேரை வந்து அல் இல்லாமல் பயன்படுத்தினீங்கன்னா நசுப்பு செஞ்சியும் சொல்லணும். நேம ஆலிமன் ஜெய்துன், நேம ரஜுலன் ஜெய்துன். பேசவுளையும் அதே மாதிரி, சாவுளையும் அதே மாதிரி சொல்லணும். இது ஒரு ஆச்சா. ஹப்பதாங்கிறது நேமவை மாதிரியான நல்லவன்கிற அர்த்தத்துக்கு உரியது. அர்த்தம் அதுவாக இருந்தாலும் பயன்படுத்துகிற விதத்தில் அதில் இந்த மூன்றிலிருந்து ஹப்பதா வந்து வேறுபடும். எப்படி வேறுபடும் என்றால் ஹப்பதாவுக்கு பின்னாடி தனி பெயரை மட்டும் நீங்கள் சொன், அதாவது
பொதுப்பெயரை சொல் தனி பெயரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது போதும். ஹப்பதா ஜெய்துன், ஹப்பதா பக்ருன், ஹப்பதா ஃபாத்திமா என்று சொன்னாலே போதும். பொதுப்பெயர் ஒன்று சொல்லவும்ல, அது அவசியம் கிடையாது, அது இல்லாமல் சொல்லிடலாம். பொதுப்பெயர் சொல்லணும் நினைச்சிங்க என்று சொன்னால் அந்த ரஜுலு ஆலிமு கார்த்திபுன்னு போடுறோம்ல, அந்த பொதுப்பெயர் சொல்ல நினைச்சால் அந்த பொதுப்பெயருக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நசபு செஞ்சு தான் சொல்லணும். ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன் இப்படிங்கிறது இதனுடைய ஒரு விஷயம். இதாச்சா அடுத்தது இன்னொரு அடுத்த படத்துக்கு போயிடுவோம். அடுத்த படம் என்னென்னு கேட்டால் பெருசாக எடுத்து காட்டுறேன். இன்னொரு ஃபேல் இருக்கிறது. இது ஒரு வகையான ஃபேல், அஃஆலுல் குலூபு. குலூபுண்டா என்ன? கல்புண்டா உள்ளம். குலூபுண்டா அதுக்கு பண்மை, உள்ளங்கள். அஃஆலுல் குலூபுனா உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட வினை சொற்கள், ஃபேல்கள் அப்படின்ற அர்த்தம். பொதுவாக வினை சொல் என்றாலே என்ன அர்த்தம்னா செயலைத்தானே குறிக்கும். வினைன்ற செயல் தானே, வினை சொல்னா உடல் உறுப்புகளால் நம்ம செய்கிறோமே அதுக்கு பேர் தான் செயலுங்கிறது. அடிக்கிறது, பிடிக்கிறது, ஓடுறது, ஆடுறது, நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாமே நம்ம உடலில் உள்ள அங்கங்கள் மூலமாகத்தான் எல்லா செயலுமே நடக்கும். வளர்ந்த சிரித்தா கூட ஒரு பல்லுங்கிற அந்த அங்கத்தில் தான் நடக்கும். அப்போ எல்லா செயல்களுமே எதை கொண்டு நிகழும்? உடலுடைய உறுப்புகளை கொண்டு தான் நிகழும். விளங்குதா? ஆனால் சில விஷயங்களை வினை சொல்ல சொல்லுவாங்க, அதுக்கு உடலுக்கு சம்மந்தம் இருக்காது, கல்புக்கு தான் சம்மந்தம் இருக்கும். உடலுக்கு சம்மந்தம் இருக்காது, என்னது கல்புக்கு சம்மந்தம் இருக்கும். அதாவது மனசில் உள்ள நினைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை சொல்லக்கூடிய ஃபேல்கள். ஆனால் உண்மையில் வினை அர்த்தம் இருக்காது, வினை செயலுங்கிற அர்த்தம் வராது அப்படிங்கிற ஃபேல்கள் இருக்குதான். அதுக்கு பேர் நினைச்சிருக்கிறாங்க அஃஆலுல் குலூபுன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட ஃபேல்கள் வந்து மொத்தம் வந்து ஏழு இருக்குன்னு, ஏழு இருக்கான். மொத்தம் எத்தனை இருக்கு? ஏழு இருக்குது. இந்த ஏழில் வந்து மூன்று சொற்கள் வந்து ஒரு டவுட்டாக சொல்வதற்கு, சந்தேகமாக சொல்வதற்கு உரியது. மூணு சொற்கள் வந்து உறுதிபட சொல்வதற்கு உரியது. இன்னும் ஒரு சொல் வந்து அந்த அர்த்தத்துக்கும் சொல்லலாம், இந்த உறுதிக்கே சொல்லலாம், உறுதிக்கும் சொல்லலாம், டவுட்டாக உள்ளதும் சொல்லலாம்னு வச்சுருக்கிறாங்க. மொத்தம் ஏழு கல்பு சம்மந்தப்பட்ட ஃபேல்கள்னு சிலதை வச்சுருக்கிறாங்க. அது மொத்தம் ஏழு இருக்குது. இந்த ஏழு இருக்கும்போது இதையும் பிரித்து சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கல்பு சம்மந்தப்பட்ட ஃபேல்களுக்கு வந்து ரெண்டு மஃபூல் வரும் கம்பல்சரியாக. எத்தனை மஃபூல் வரும்? ரெண்டு மஃபூல் வரும், ஒரு மஃபூல் பத்தாது. இப்போ லரபத்து நான் அடித்தேன், ஜைதன் முடிஞ்சிருச்சு. அதோட இன்னொரு பக்கர் ஏதாவது சொல்லணுமாட்டால் தேவையில்லை. ஆனால் அந்த கல்பு சம்மந்தப்பட்ட ஃபேல்களுக்கு வந்து அதுக்கு என்ன வேணுமா, ரெண்டு மஃபூல் வருங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலையும், இதில் வந்து செயல்கள் இல்லாமல் மனசில் நினைத்தல் சம்மந்தமாக இருக்கிறதுனாலையும் இந்த இதை பிரித்து உங்களுக்கு வினை சொல்லே சொல்லிட்டு போயிடலாம். இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா அஃபால் குழுப்புன்னு பிரிக்கிறாங்க. அது மொத்தம் ஏழு இருக்கா? அந்த ஏழு என்னென்னு கேட்டால், ஒன்றாவது ஹசிப்து, ஹசிப்துன்னு போடுவாங்க. ஹசிப்துன்னா ஹசிப்து கூட போ இப்படி தான் போடுவாங்க கித்தாப்பில், நம்ம ஹசிபவை போட்டுக்கிறலாம். தன்னிலையில் போடாமல் என்ன செய்யலாம், ஹசிப. ஹசிபன்னா என்னென்னு கேட்டால், அதாவது கருதி நான். ஹசிபன்னா என்னது? கருதுவது, ஒன்றை பற்றி கருதுவது. ஹசிப்து நான் கருதுகிறேன். நான் கருதுகிறேங்கிறது கருதுலேருந்து கையாலைய செய்வோம், உடல் உறுப்புகளாலே செய்வோம். கருதுகிறேன்னு சொல்கிறோம், அது வினை சொல்லுங்கிறோம். ஒரு வினையுமே அங்கே இல்லை. வினைன்னா உடலால் செஞ்சால் தானே வினை, ஒரு செயலுமே அங்கே நடக்கலை, மனசுக்குள்ளே தான் நினைக்கிறோம். அதையும் ஃபேல்னு ஆக்கிட்டாங்க, அதனால் பிரித்து சொல்கிறாங்க. ஹசிப்து நான் கருதுகிறேன். என்னத்தை கருதுறீங்க? ஜெயிதை பற்றி. ஹசிப்து ஜெயிதன், ஜெயிதை கருதுகிறேன். அர்த்தம் முழுமையாகுதா? ஹசிப்து நான் கருதுகிறேன், ஃபாயில் உள்ளே வந்துருச்சு. யாரை கருதுகிறேன்? ஜெயிதை கருதுகிறேன். ஜெயிதை கருதுகிறேன்னு சொன்னோன்னு அதுக்கு அர்த்தம் ஏதாவது இருக்குமா? ஹசிப்து ஜெயிதன், ஜெயிதை பற்றி கருதுகிறேன். என்ன கருதுகிற அதையும் சொல்லணும். இன்னொரு மஃபூல், ரெண்டு மஃபூல் வேணும். யாரை பற்றி கருதுகிறாய், அவனை பற்றி என்னவாக கருதுகிறாய், ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா இது ரெண்டு மஃபூல் வரும்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஹசிப்து ஜெயிதன் ஜாஹிலன், ஜெயிது மடையன் என்று நான் கருதுகிறேன்.
அசிப்து நான் கருதுகிறேன். யாரை கருதுகிறேன்? ஜெய்தன், ஜெய்தை பற்றி கருதுகிறேன். என்னமாக கருதுகிறேன்? ஜாகிலன், ஜாகிலாக, ஜாகில்னா அறிவீனன், அல்லது ஆலிமன், அறிஞனாக கருதுகிறேன், அல்லது ஃபாலிலன், சிறந்தவனாக கருதுகிறேன், அல்லது சாலிஹன், நல்லவனாக கருதுகிறேன், அது மாதிரி சாயிமன், நோன்பு வைத்திருக்கிறான் என்று கருதுகிறேன். ஹசிப்து ஜெய்தன் சாயிமன், ஜெய்தே நோன்பு வைத்திருக்கிறான் என்று நான் நோன்பாளி என்று கருதுகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறது வந்து சொல்கிறது ஹசிபங்கிறது. இது ஹசிப்துன்னு தன்னிலையை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஹசிபவுலேருந்து அனைத்து அதுலேருந்து பிறந்து வரக்கூடிய அனைத்து சொற்களுக்கும் இந்த நிலை தான். இப்போ உதாரணமாக இந்த ஹசிப்துக்கு பதிலாக ஹசிபேன்னு போடுவோமே, ஹசிப முதல்ல ஃபாயில் போடுங்க. ஹசிப ஜெய்துன், ஜெய்து கருதினான். ஹசிப்துன்னா நான் கருதினேன்னு உள்ளக்கு வந்துருச்சு. மாலியை அந்த காயிபில் போட்டிங்கன்னா ஹசிப கருதினான். யார்? ஹசிப ஜெய்துன், ஜெய்து கருதினான். யாரை பற்றி கருதினான்? அம்ரன், அம்ரை பற்றி கருதினான். அப்போ ஹசிப ஜெய்துன் அம்ரன். என்னவா கருதினான்? சாலிஹன், நல்லவனாக கருதினான். ஹசிப ஜெய்துன் அம்ரன் சாலிஹன் வருது. முதல்ல உள்ள ஜெய்துங்கிறது ஃபாயில், கருதி ஆள். யாரை பற்றி கருதுகிறோம், என்னவா கருதுகிறோம், அந்த ரெண்டுக்கும் பேர் மஃபூல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹசிப்துங்கிற வார்த்தைக்கு வந்து கருதுகிறேன் என்று அதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் இந்த அர்த்தம் வந்து செயலில் அடங்காது. கருதுறதுன்னா எங்கள் கல்புல உள்ளது தானே. ஒருத்தனை பற்றி கருதுறது ஒருத்தர் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பான், வச்சுப்போம், கையை கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான். கருதுறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவனாக கருதுறேன்னு சொன்னால் தான் அவன் கருதியிருக்கிறான்னு விளங்கிக்கிடுவான். அப்போ கருதல் என்பது எதை சேர்ந்தது? உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா ஹசிப. இந்த ஹசிபவுலேருந்து ஹசிப்து சொல்லலாம், ஹசிப்தி ஹசிப்தேத்தன்னு சொல்லலாம், ஹசிப்தி சொல்லலாம். யாருக்கு வேண்டாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஹசிப யஹசபு, யஹசபு கருதுவான். யஹசபுலாம் இதே மாதிரி சொல்லலாம். யஹசபு ஜெய்துன் அம்ரன் காத்திபன், ஜெய்து வந்து அம்ரை காத்திபு என்று கருதினான். ரஃபு செஞ்சு வர்றது கருதி ஆள். நசபு செஞ்சு வர்ற முதல் வார்த்தை மஃபூல் அவ்வல், ஃபஸ்ட்டு மஃபூலு. அந்த அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து நசபு செஞ்சு வர்றது மஃபூல சாணி, செகண்ட் மஃபூல். அப்போ எப்படி வரேன்? ஹசிப், ஹசிப் உடனே யஹசபு, வருங்காலம் தானே. யஹசபு ஜெய்துன், ஜெய்து கருதுகிறான். யாரை பற்றி? ஹாலிதன், ஹாலிதை பற்றி கருதுகிறான். என்னவாக கருதுகிறான்? சாயிமன், அவன் நோன்பு வைத்திருப்பதாக கருதுகிறான். ஜெய்து அம்ரை நோன்பு வைத்திருப்பவனாக கருதுகிறான். அப்போ இந்த யஹசபுலையும் வரும். அதே மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வரும். இந்த ஹசிபங்கிறது சென்ற கால வினை தான். ஹசிப ஹசிபா ஹசிப்து ஹசிப்னா வரைக்கும் அனைத்து சொற்களிலுமே இப்படி ரெண்டு மஃபூல் வரும். ஹசிபோவுக்கு மட்டும் வராது, அதுக்கு வருங்காலமும் வரும். ஃபேல்டு முழு ஃபேல் தான் இது. ஃபேலில் உள்ள அனைத்துமே வரும். நசர 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 நசராவில் வந்து எத்தனை வகை இருக்குதோ அது எல்லாமே வரும். விளங்குதா? இசுமுல் ஃபாயில் கூட வரும். ஆனால் நான் ஹாசிபுன், கருதக்கூடியவன், நான் கருதுபவனாக இருக்கிறேன். ஜெய்தன், ஜெய்தை, ஃபாலிலன், சிறந்தவன் என்றுன்னு அதுக்கு கூட வரத்தான் செய்யும். அப்போ இசுமுல் ஃபாயில், இசுமுல் மஃபூல் எல்லாமே இதிலேருந்து வரும். இந்த ஹசிபங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபேல் என்னது? ஹசிப. இந்த ஹசிபவில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் வந்து கருதுறது ரெண்டு கருதல் இருக்குது. ஒரு விஷயத்தை என்ன செய்வோம்னு கேட்டால், அடிச்சு உறுதிப்பட கருதுவோம்ல, அது வந்து அதுக்கும் கருது தான் நம்ம தமிழில் சொல்லுகிறோம். இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஒரு டவுட்டாக நினைக்கிறேன், அப்படி செஞ்சாலும் செய்வான் இருக்கலாம்ன்ட்டு அந்த சந்தேகமாக இருக்குல்ல, சந்தேகமாக ஒரு கருதல் இருக்குல்ல, அதுக்கும் அஃபால் குழு தான் சொல்லுவாங்க. இந்த ஹசிபங்கிறது வந்து சந்தேகத்தோடு கருதுவது, உறுதியெலாம் கிடையாது, மாற்றமாகவும் இருக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம தமிழில் சொல்லுவதாக நினைக்கிறேன்னு சொல்லிக்கிறலாம். கருதுறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபார்மான அர்த்தமாகுது. ஹசிப்து நான் நினைக்கிறேன், நினைக்கிறேன்னா மனசில் அந்த அர்த்தம் இல்லை, அது கருதுறது தான். சந்தேகமாக நினைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை போகிறோம்ல, அவன் திருட்டு போய் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் திருடன் என்று கருதுகிறேன்னு போட்டால் அதுக்குரிய ஆதாரங்களெல்லாம் வச்சு கருதுகிறான்ட்டு அர்த்தமாயிரும். நினைக்கிறேன்னு போட்டால் இவன் மனசில் ஓடுது, அவ்வளோதான், அது டவுட்டு தான் அது.
அப்போ அந்த மாதிரி நம்மளும் அர்த்தத்தை பிரிச்சுக்கிடுவோம். எப்படி சந்தேகத்துக்குரிய மாதிரியான சொற்களை நினைக்கிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிடுவோம், உறுதிப்பட சொல்கிறதுக்கு வந்து கருதுகிறேன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த மூணு சொற்கள் சந்தேகத்துக்குரியது. ஒன்று ஹசிப, அதுதான் ஹசிப்துன்னு போட்டிருக்கிறாங்க சரியா. இன்னொன்று லனந்து, லனந்துன்னா லனந்து மட்டும் இல்லை, அந்த லனந்தோட எல்லாத்தையும் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும் ஒழுங்குதா. லன்ன லனந்துங்கிற சொல்லி என்னது லனன லனனன்னு வரும், அப்படி சொல்லக்கூடாது, சத்து பண்ணி லன்ன. லன்ன என்றால் நினைத்தான், ஒன்றை ஒன்றை பற்றி ஒரு விதமாக நினைத்தான் அர்த்தம். சும்மா நினைக்கிறது இல்லை, மனசில் ஒரு ஆள் நினைக்கிறோம்ல, நான் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அது இல்லை, அவரை என்னவாக நினைக்கிறாய் அந்த அர்த்தத்தில் வரணும். ஒன்றை பற்றி நம்ம நினை ஒருவனை பற்றி நினைக்கணும், அவனை பற்றி என்னவாக நினைக்கணுங்கிறது அதில் வரணும். இப்படி ரெண்டு இருந்தால் தான் அதில் கல்பு சம்மந்தப்படுது. அப்போ லன லனனங்கிற வார்த்தையை லன்னண்டாக்கி லனன் தூ ஜெய்தன், ஜெய்தை பற்றி நினைக்கிறேன், என்னவா நினைக்கிறேன், சாரிகன் திருடன் என்று நினைக்கிறேன். திருடு கன்ஃபார்மாக ஆதாரம்லாம் கிடையாது, நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த மூணையும் ஹசிப் தூ லனன் தூ ஹில் துன்றுக்கெல்லாம் இந்த மூணையும் பயன்படுத்துவாங்க. இது பற்றிய கூடுதல் விவரத்தை சேலனை செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.